ಓಂ ಶರಣಾಗತ ದೀನಾರ್ಥ பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது, வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளை அதிகமாக தரும், ஒரு நிலையற்ற தன்மையை தரும் சகட யோகம். இந்த சகட யோகம் அப்படின்னா என்ன? அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இதில் விதி விலக்குகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல சகட யோகம் அப்படின்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். குருவுக்கு, அதாவது இயற்கை சுபரான குருவுக்கு, 6, 8, 12 இடங்களில் சந்திரன் மறையும் போது ஏற்படுவது சகட யோகம். புரிஞ்சுதுங்களா? குரு இது சந்திரனுக்குன்னு எடுத்துக்கவே கூடாது. எப்பவுமே நான் கரெக்டாக சொல்கிற மாதிரி திரும்ப புரிஞ்சு கொள்ளுங்கள். குருவுக்கு, உங்கள் ஜாதகத்தில் குரு நின்ற ஸ்தானத்திற்கு, உதாரணமாக நீங்கள் இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் கும்பத்தில் குரு இருக்கார், சரியா? கும்பத்தில் குரு இருக்கார், கும்பத்தில் குரு இருக்கார், அவருக்கு 6, 8, 12 எது எது? 6 கடகம், 8 கன்னி, 12 மகரம். இந்த 3 வீடுகளில் சந்திரன் இருக்கும்போது ஏற்படுவது சகடை யோகம். சகடை யோகம் என்றால்னா, சகடை என்றால் சக்கரம் என்று பொருள். சக்கரம், சக்கரத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சக்கரத்தினுடைய ஒரு ஆரம் 1 மேலே இருந்தால் அடுத்த நிமிஷம் கீழே வரும், கீழே வந்த ஆரம் திரும்ப மேலே போகும். இதுதான் சக்கரத்தினுடைய இயல்பு. வாழ்க்கை சக்கரம்னு சொல்கிறாங்க இல்லையா, சுழற்சி, சுழன்று கொண்டே இருப்பது, மாறிக்கொண்டே இருப்பது, நகர்ந்து கொண்டே இருப்பது, இதுதான் சக்கரத்தினுடைய சூழ்ச்சி. இந்த சகட யோகம் கொண்டவங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலன்கள் நடக்கும். எப்படி? ஒரு நிலையற்ற தன்மையிலே இருப்பாங்க. ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அடுத்த வருஷம் டவுன் ஆயிடுவாங்க. ஒரு 2 சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்துடுவாங்க. வாழ்க்கை ஒரு நிலையாக சீராக இருக்காது, நகர்ந்து கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் சகட யோகத்தின் தன்மை. ஒரு நிலைத்த தன்மை இல்லாத, தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாத, பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, சமுதாய அந்தஸ்து, வேலை, உத்தியோகம், இது எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய உறவுகளின் நிலையில் கூட மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் கூட ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருப்பாங்க, அடுத்த 2 பார்த்திங்கன்னா மூஞ்சிலே முழிக்காத அளவுக்கு சண்டை போடுவாங்க, திரும்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமாதானமாகும். இந்த மாதிரி மாறி மாறியான நிலைகளை கொடுக்கக்கூடியது சகட யோகம். இந்த சகட யோகத்திற்கு நிறைய விதிவிலக்குகளும் உண்டு. சகட யோகத்திற்கு நிறைய விதிவிலக்குகளும் உண்டு. இந்த விதிவிலக்குகள் சார்ந்து அது சகடை யோகமாக, அதாவது அதிர்ஷ்டம் தரும் வாய்ப்பாகவும் மாறிவிடுற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சந்திரன் குரு, குருவுக்கு சந்திரன் 6, 8 மறைவது. இதில் 12 இடத்துல மறைகிறத கூட பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. காரணம், 12 இடத்துல சந்திரன் இருக்கும்போது 2 இடத்துல குரு இருப்பாருங்கிற போது அவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்துடும். எப்போவுமே ஒரு 60 டிகிரிக்குள்ளே இவங்க 2 டிராவல் பண்ணுறாங்கிற நிலைமையை தான் அந்த 12, 2 கொடுக்கும். அதனால் அது வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவது இல்லை. சந்திரனுக்கு 2 குரு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் அது போயிடும். இது குருவினுடைய வலிமையை பொறுத்து நல்ல பலன்கள் அல்லது தீய பலன்கள்ங்கிறது மாதிரி வந்துடும். பட் அந்த 6, 8 மறையிறதுங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனால் இதிலும் ஒரு சூட்சமும் உண்டு. சந்திரனுடைய வலுவை பொறுத்து, சந்திரனுடைய வலிமையை பொறுத்து இது சந்திர அதியோகமாக மாறிடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுதுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். குரு பகவான் தனுசில் இருக்கார், சரிங்களா? குரு தனுசில் இருக்கார். தனுசில் இருக்கும்போது சந்திரன் 6 ரிஷபத்திலையோ அல்லது 8 கடகத்திலையோ இருக்கார்ன்னு வச்சுக்குவோம். இது சகட யோகம் தான். குருவுக்கு 6, 8 சந்திரன் இருக்கு. ஆனால் இந்த 2 நிலையிலையும் சந்திரன் வலுவாக இருப்பார். புரியுதுங்களா? சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக இருப்பார், ரிஷபத்தில் உச்சமாக இருப்பார். அப்போ உச்சம் ஆட்சிங்கிற நிலையில் அவர் இருக்கும்போது அவருக்கு 6, 8 இருக்கிற குரு அதியோகம், சந்திர அதியோகத்தினுடைய வலிமையை பெறுவார். அப்போ இந்த சகட யோகம் அதிர்ஷ்டம் தரும் சகட யோகமாக இருக்கும். புரியுதுங்களா? சகட யோகம் அப்படின்னாலே சங்கடம் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இல்லை, மாற்றம் தரக்கூடியது அப்படிங்கிறத தான் இதில் நீங்கள் கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரே நிலையற்ற தன்மையும் தரக்கூடியது. சகட யோகம்ங்கிறது வாழ்க்கையில் அடிக்கடி மாறுதல்களை தரக்கூடியது. அந்த மாறுதல்கள் நல்ல மாறுதல்களாகவும் இருக்கும், சில நேரங்களில் கெட்ட மாறுதல்களாகவும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ எல்லா சகட யோகமும் மோசமானது அல்ல. இதில் இன்னொரு நுணுக்கமும் என்னென்னா, சந்திரனுடைய பச்சை பலம், அதாவது அவருடைய வலிமை, அவர் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா, தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாரா, வளர்பிறையில் எந்த நிலையில் இருந்து அந்த மாதிரி சகட யோகம் பெறுகிறார், அல்லது தேய்பிறையில் எந்த நிலையிலிருந்து அந்த சகட யோகம் பெறுகிறாருங்கிறதையும் பார்க்கணும். உதாரணமாக நம்ம வளர்பிறை சந்திரன்னு நம்ம காணொலிகளில் அடிக்கடி சொல்லக்கூடியதுங்கிறது
அமாவாசைக்கு பிறகு பஞ்சமியிலிருந்து, பஞ்சமி திதியிலிருந்து, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரியோதசி, சதுர்த்தசி, இந்த 10 திதிகள். அடுத்தது முழு பௌர்ணமி, ஆச்சுங்களா? 11வது திதி பௌர்ணமி. அதற்கு பிறகு, பௌர்ணமிக்கு பிறகு பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. புரிஞ்சுதுங்களா? இந்த 16 நிலைகளில் சந்திரன் கிட்டத்தட்ட வளர்பிறை சந்திரனாக செயல்படுவார். இதில் ஒவ்வொரு திதி மேலே போக 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 வலிமை அதிகரிக்கும். ஒவ்வொரு திதி மேலே போக போக சந்திரனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஒளித்தன்மை அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த அவருடைய பிரதிபலிப்பு, அவர் குருவுக்கு தர்ற யோகம்ங்கிறது வந்து சந்திர அதியோகமாகவும் கன்வெர்ட் ஆகும். சந்திரனுக்கு 6, 7, 8 சுபர்களான சுக்கரன், புதன், குரு அமரும் போது ஏற்படுற யோகமாக அது மாறும். சகட யோகத்திலேயே இது யோகமான நிலையாக மாறும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தேய்பிரையில் சஷ்டி, சப்தமி இப்படி தேய்ந்துக்கிட்டு வர்ற நிலைகளில் ஏற்படுற சகட யோகம் பல சங்கடங்களை, வாழ்க்கையில் மாற்றங்களை, முன்னேற்ற தடைகளை, ஒரு சீரற்ற நிலையை கொடுக்கறதா மாறும். புரிஞ்சுதுங்களா? அப்போ சகட யோகம் என்பது மாற்றத்தை தரக்கூடியது. சக்கரம் போர் வாழ்க்கை சுழலும், மேலும் கீழுமாக நகர்ந்து கொண்டே இருப்பது, தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருப்பது, மாறிக்கொண்டே இருப்பதுங்கிற நிலையை கொடுக்கக்கூடியது தான் சகட யோகம், சரிங்களா? அப்போ சந்திரன் குரு அப்படிங்கிற நிலையில் குருவிலிருந்து எடுக்கப்படும் யோகம் சகட யோகம். அதாவது குரு நின்ற வீட்டிற்கு 6, 8, 12 சந்திரன் அமரும்போது இந்த சகட யோகம் ஏற்படும். இதில் 12 இடம்ங்கிறது வேறு நிலைகளில் வந்துவிடும். 6, 8 மிக முக்கிய நிலை. இதில் சந்திரன் எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்கிறார் என்பதும் மிக மிக கவனிக்க வேண்டிய அவசியமான ஒன்று. ஆக சகட யோகத்தில் கிட்டத்தட்ட 60-70% சகட யோகம் அதிர்ஷ்ட யோகமாகவே செயல்படும். காரணம் சந்திரனுடைய நிலை தான். அவர் வளர்பிறையில் நல்ல வலுவான நிலையில் இருக்கிற மாதிரி தான் நிறைய சகட யோகம் இருக்கும். நீங்கள் புகழ்பெற்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த சகட யோகம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாற்றம் சமுதாய லெவலில் பேசப்படும். மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் முன்னேற்றத்தை அடையும் சூட்சுமத்தையும் இதே சகட யோகம் தரும். அதனால் சகட யோகம் என்பது ஒரு கெட்ட யோகம் அல்ல, ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல யோகம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.